9 தமிழ்நாடு சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம். பழனியில் பக்தர்கள் அரோகர கோஷம் முழங்க தைப்பூச தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பழனியில் முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனியில் நடைபெறும் திருவிழாக்களில் தைப்பூசம் பிரசித்தி பெற்றதாகும். இவ்விழாவின் முக்கிய அம்சமே பக்தர்கள் பாத யாத்திராக வந்து முருகனை வழிபடுவதுதான். இந்த வருடத்துக்கான தைப்பூச திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு தினந்தோறும் வெள்ளி காமதேனு, ஆட்டுக்கிடா, வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குவார சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதன் பிறகு சிறப்பு ஆராதனையும் கன்னிகா தானம் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. வெள்ளி ரதத்தில் வள்ளி தெய்வாயினர் திருமண கோலத்தில் முத்துக்குவார சுவாமி எழுந்தருளி அருள்வாளித்தார். வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். 7ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலை 5 மணிக்கு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குவார சுவாமி தோலுக்கினியால் சண்முக நதிக்கு எழுந்தருளினார். அங்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. அதன் பிறகு பிரசித்தி பெற்ற பெரிய நாகி அம்மன் கோவிலில் திருத்தேரில் எழுந்தருள நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் திருக்கோயில் செயல் அலுவலர் காந்திகுமார் பாடி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி, திண்டுக்கல் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், துணை ஆணையர் செந்தில்குமார், திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி முத்துசாமி மற்றும் அரசு அதிகாரிகள் அனைத்து முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து உள்ளூர் பக்தர்கள் திருத்தேரை இழுத்து வழிபட்டனர். திருத்தேர் நிலையை அடைந்தவுடன் தந்தப்பல்லாக்கில் தேர்கால் பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர் 4 ரத வீதிகளில் மக்கள் வெள்ளத்தில் நீதி வந்தபோது பக்தர்கள் அரஹரா கோஷம் எழுப்பினர். அவர்களின் சரண கோஷம் விண்ணை பிளக்கும் வகையில் இருந்தது. பழனி செய்திகளுக்காக ரியாஸ்.